எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கிட்ட பல நாள்களாக நிறைய பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரே கேள்வி என்னென்னா, எங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து வயிறு உளுந்துருச்சு, அந்த வயிறு உளுந்ததை எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் வந்து உடம்பு ரொம்ப ஊதிருச்சு, அதெல்லாம் எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆஃப்டர் டெலிவரி வயிறு பெருசாக இருக்கிறத நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு அங்கே இருக்கிற கொழுப்பை கரைக்கணும் மேடம், என்ன சாப்பிட்டா கொழுப்பை கரைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எனக்கு இதில் என்னென்னா, என்ன சாப்பிட்டா அங்கேயே என்ன சாப்பிட்டு குறைக்கலான்னு தான் பார்க்குறீங்களே ஒழிய, என்ன செஞ்சால், என்ன ஒர்க் அவுட் பண்ணால், என்ன எக்ஸசைஸ் பண்ணால் வந்து நம்ம டம்மியை குறைக்கலாம், உடம்பை குறைக்கலாம் அப்படின்றது யாருமே கேட்கல. முதல்ல நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க, ஆஃப்டர் டெலிவரி விழுகக்கூடிய வயிறு கொழுப்புனால கிடையாதுங்க. கொழுப்பு வந்து கொஞ்சம் தங்கி இருக்கலாம், ஆனால் வெறும் கொழுப்புனால கிடையாதுன்றதை வந்து முதல்ல உணர்ந்துக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூட்ரஸ் பேக்கில் நம்ம வந்து குழந்தைய 10 மாதம் சுமந்துருக்கோம், அந்த இத்தினூண்டு இருக்கிற திருமணத்துக்கு முன்னு இருக்கக்கூடிய இத்தினூண்டு வயிறு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பெருசாக ஆக ஆக 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே ஆயிடுது, ஒரு பானை மாதிரி ஆயிடுது. அவ்வளவு சுருங்கி கிடந்தது, அவ்வளோ பெருசாக பானை மாதிரி விரிஞ்ச பின்னாடி மறுபடியும் அது சுருங்கணும் இல்லை, அது சுருங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறோமா, இல்லையே பண்ணுறது இல்லை இல்லையா. காரணம் என்னென்னா, இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் சிசேரியன் தான் நடக்குது, அந்த சிசேரியன் நடக்கிறனால அந்த பெயினோட, அதுவும் குழந்தை பெத்த உடம்போட, நமக்கு வந்து அந்த குழந்தைக்கும் பால் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பல வேலைகள் அந்த குழந்தைங்களுக்காக முழிச்சுட்டு ராப்பகலாக முழிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து வேலையும் செய்ய முடியல, எக்ஸசைஸும் பண்ண முடியல. அந்த மாதிரி காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு காற்று அடைச்சிக்குதுங்க. அந்த காற்று அடைக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும். ஏன்னா குழந்தை இருந்த இடம் இல்லையா, அந்த குழந்தை இருந்த இடம் இப்போ காலியாக இருக்குது, அந்த காலியாக இருக்கிற இடத்துல காற்று வந்து போய் அடைஞ்சிக்குது, அதனால தான் வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது நமக்கு சரியாக பசிக்கவும் பசிக்காது, அப்புறம் கேஸ் நிறைய வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அடைப்புனால தாங்க. அதுக்கு என்ன வழின்னா, இப்போ நார்மல் டெலிவரின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காலத்துலலாம் பாட்டி இல்லை அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த உடனேயே இந்த துணி, ஒரு நல்ல மல்மல் துணி நல்லா பெருசாக இல்லாட்டி காட்டன் சாரீ நல்லா எடுத்து அந்த தாய்க்கு, குழந்தை பெத்த தாய்க்கு வந்து நல்லா டைட்டாக வயிற்றை சுற்றி கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டினதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா வயிறு விழலை, அப்படியே அழகாக இருக்கும், குழந்தை பெற்றதுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. காற்று புகுந்து அடைக்காத அளவுக்கு கட்டின காரணத்தினால அன்னைக்கு வயிறு விழலை, இப்போ வயிறு விழுந்தது. இன்னொன்று, சிசேரியன் பண்ணிட்டு நமக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெயின் இருக்கும், அப்புறம் வந்து அலட்டிக்க கூடாது உடம்பேன்னு சொல்லுவாங்க, பச்சை உடம்பு அதனால் அலட்டிக்க கூடாது, அந்த ஆப்ரேஷன் வேற பண்ணியிருக்கு, அந்த தையல் பிரியாம பார்த்துக்கணும்னு சொல்றதுனால, நிறைய வேலைகள் செய்யாத காரணத்தினால அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் உடம்பும் ஊதிருது, அப்புறம் வந்து அந்த காத்தும் போய் அடைச்சிக்குது, இதுதான் உண்மை. அதனால கொழுப்பெல்லாம் இருக்கு, அதை கரைக்கிறதுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இந்த ட்ரெயின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு விழாதுன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறவங்களையே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறத நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, இல்லை நமக்கு பயம், எங்கே அதை செஞ்சோன்னா தையல் பிரிஞ்சிருமோ, இல்லை செஞ்சால் நமக்கு வலிக்குது அப்படின்ற பயத்தின் காரணமாக செய்கிறதில்ல இல்லையா. அதுதான் உண்மையும் கூட, ஈவன் யாருனாலே செய்கிறது கஷ்டம்தாங்க அது. சரி, இதை வந்து இப்போ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகி 3 மாதம் வரைக்கும் நம்ம உண்மையாலுமே கொஞ்சம் பச்சை உடம்பு தான், நிறைய வேலையும் செய்ய முடியாது, கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் பண்ண பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், இதில் குழந்தை எந்த நேரத்தில் முழிக்குமோ எந்த நேரத்தில் தூங்குமோ அது தெரியாமல் ராத்திரி பகலுமா முழிச்சிருக்கக்கூடிய நேரம், அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும், குழந்தைய குளிப்பாட்டுறது எல்லாமே, குழந்தையெல்லாம் கவனிக்கிறது, இது போல பல வேலைகள் இருக்கிற காரணத்தினால நமக்கு இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் உடம்பு ஊதிருது, படுத்தே கிடக்குறோம் இல்லையா குழந்தைக்காக, இத்தனை காரணங்கள்னால நமக்கு உடம்பு ஊதிருச்சு அப்படின்றப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தோமே, இப்போ என்ன இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நமக்கே வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க, தாய்மைன்றது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் தெரியுமா, இதையும் ரசிக்கணும் நம்ம. இது சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெயிட் எல்லாம் எதனால் போடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த பின்னாடி சில ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும், அது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிரும், அது ஒரு காரணமாக இருக்குங்க. அப்புறம் ஒரே இடத்துல படுத்து கிடக்குறோம், நமக்கு இந்த உடம்பு வலிக்குமோன்னு பயந்துக்கிட்டு குழந்தைய கவனிக்கிறதுல அதுலேயே வந்து உடலை கவனிக்காமல் விட்டுறோம், அதனாலையும் கூட உடம்பு போடுது. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான். இது வந்து நமக்கு உடம்பு கொஞ்சம் சௌகரியம் ஆனவுடனே சரி, நம்மளால நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்கள்,
நம்மளால் நடக்க முடியும், பெயின் தாங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே தோணும் பாருங்க, ஒரு 3 மாசத்துலலாம் தோணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மசில்ஸ் டைட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும், ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கு நல்ல நல்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. சின்ன சின்ன ஒர்க் அவுட் தான், ரொம்ப அலட்டிக்காம பண்ணக்கூடியது தான். அதனாலேயே கூட உடம்பு மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். யோகா இருக்கு, பிராணாயாமம் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, அப்புறம் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். ஆக்சுவலா ஒரு பலூன் இருக்குன்னு வைங்களேன், நம்ம பலூனை நல்ல காத்து ஃபுல்லா ஊதிட்டுங்க, அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சுட்டு அந்த காத்தை இறக்கணும்னா, நம்ம பலூன் வாங்கின நிலைமையில என்ன ஒரு டைட் இருந்துச்சோ அந்த டைட்னஸ் வந்து அந்த 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது இருக்காது. அதே போல தான் குழந்தை பிறந்த பின்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும். அந்த கர்ப்பப்பைக்கு விரிவடைய அடைய அதுக்கேற்ற மாதிரி வயிறும் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிருக்கும், அதனால லூஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால டைட் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் அதே மாதிரி ஆயிடலாம். திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆயிடலாம். சரி, ஆர்ம்ஸு கை கால் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாமே இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால குறைச்சிக்கலாம். நீங்கள் போய் பாருங்கள், நல்ல நல்ல யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிம் போகணும்னு நினைக்கிறவங்க ஜிம்க்கு போயிட்டு மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணோன்னா, எப்பவுமே இப்படி விரிஞ்சிருக்கிறது, இப்படி மசில்ஸ் நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்படி குறுகி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா தின் ஆயிரும் இல்லையா, ஒல்லி ஆகிற மாதிரி தான் காமிக்கும். அது பண்ணலாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிர்ந்து செஞ்சாலே போதுங்க. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஜிம்க்கும் போகிறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. இருந்தால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சாலே போதும், நமக்கெல்லாம் சரியாக வச்சுருக்கும், உடம்ப வந்து கச்சிதமாக வச்சுருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை குனியறது நடக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சரியாயிரும். அப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தோட சிறப்பு என்னன்னா, நம்ம வீட்டை நம்மளே ஒழுகணும்னு வைங்களா, உட்காந்து ரொம்ப சிக்கன் ஆயிருவோங்க. இது செஞ்சோன்னா நமக்கு என்னென்னா, நமக்கு எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸும் ஆகுது, இந்த காலத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கவலையும் இல்லாமல் போயிடும், நல்லாவும் ஆயிடும் இல்லையா உடம்பு பார்க்கறக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆயிருக்காது, அப்போ கூட உடம்பு நிறையா ஊதியிருக்கும், இல்லாட்டி இது என்ன ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தாண்டியும் கூட நிறையா உடம்பு ஊதிட்டே போகுது, அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இத்தனை எக்ஸசைஸ் பண்ணியும் கூட எங்களுக்கு உடம்பு வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா, இதை தாண்டியும் எதனால் உடம்பு போடுறதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடம்பு போடுங்க. பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கூட உடம்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறும், அப்போ கூட உடம்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனாலையும், ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறதுனாலையும், அப்புறம் எப்போ பாரு செல்ஃபோனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறாலும், அதனால மைண்டுக்கு தான் வேலை, உடம்புக்கு எந்த வேலையும் இல்லாத காரணத்தினாலும், அப்புறம் வந்து அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்றதுனாலையும், பகலில் நிறையா தூங்குறதுனாலையும், நினச்சப்போ தூங்குறதுனாலையும், பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கிறது காரணத்தினாலையும், அப்புறம் நல்லா வயிறு நிரம்பி சாப்பிட்டு தூங்குறதுனாலையும், அப்புறம் சாப்பிட்றது கூட அவசர அவசரமாக சாப்பிட்றதுனாலையும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் இந்த விரதம் அடிக்கடி இருக்கிறதுனாலையும், இதெல்லாம் காரணத்தினால உங்களுக்கு உடம்பு போடும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தோட இன்னொன்று ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் சமீபத்தில் படித்தேங்க. அது என்னென்னா, டஸ்ட் இருக்கு இல்லையா, நிறைய டஸ்ட் இருந்தாலும் வீட்டில் அந்த டஸ்ட்டு மூலமாக நமக்கு உடம்பு போடும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வியப்பாக இருக்கு இல்லை உங்களுக்கு. ஆமாங்க, அந்த டஸ்ட்டெல்லாம் நமக்குள்ளே போயிட்டு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை உருவாக்கிட்டு அதனால கூட உடம்பு போடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா உடம்பு போடும். குறிப்பிட்ட இத்தனை 8 மணி நேரம் தூங்கணும்னா 8 மணி நேரம் தூங்கணும், அந்த 8 மணி நேரம் தூங்கலைன்னா கூட உடம்பு போடும் சொல்லியிருக்காங்க. உண்மைதான் அது. ஏன்னா தூங்காதவங்க முகத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நல்லா புசு புசுன்னு உப்புன்னு வீங்கியிருக்கும், உடம்பெல்லாமே வீங்கியிருக்கும். நல்லா தூங்கி எழுந்திருக்கிறவங்களும் ரொம்ப கச்சிதமாக இருக்கும், முகம் பார்க்கவே அழகாக இருக்கும். இது போன்ற பல விஷயங்கள் உடம்பு போடுறதுக்கு இருக்கும்போது அதை நம்ம தவிர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உணவு மூலமாகவும் தவிர்க்கலாம், சில எக்ஸசைஸ் மூலமாகவும் தவிர்க்கலாம். இப்போ நம்ம உட்கொள்ள வேண்டிய உணவு எப்படி இருக்கணும், இப்போ நம்ம என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் உடம்பு குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொள்ளு சாப்பிடணுங்க. இந்த கொள்ளு வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், ரசம் செஞ்சு சாப்பிட்லாம், எந்த வகையில் உங்களுக்கு கொள்ளு முளைக்கட்டி அந்த இதனா சுண்டல் மாதிரி பொறிச்சும் கூட சாப்பிட்லாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா ஒரு பிடி கொள்ளு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன், எடுத்து இரவே ஊற போட்டுருணுங்க. காலையில் வந்து அந்த தண்ணியும் குடிக்கணும், அந்த கொள்ளையும் வந்து பச்சையாகவே மென்று சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல சிறந்த மருந்து உடம்பு இளைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுரைக்காய்ங்க. சுரைக்காய்க்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேட்டை எல்லாம் கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் சுரைக்காய் கூட்டு பயன்படுத்துங்க, சுரைக்காய் ஜூஸ் பயன்படுத்துங்க, பூசணிக்காயும் அதே மாதிரி தான். ஆனால் அதை காட்டிலும் சுரைக்காய் வந்து நல்ல பலனை தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
நல்ல ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை சாப்பிடணுங்க. சால்மன் ஃபிஷ்ஷை சாப்பிடணும், எக் சாப்பிடணும், பருப்பு வகைகள் சாப்பிடணும், ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய கொழுப்புள்ள பொருள்கள் சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு கரையக்கூடிய கொழுப்பு எது, கரையாத கொழுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதாவது நெய்யே அதனால் சாப்பிடாமல் இருக்காங்க. நெய்யெல்லாம் கரையக்கூடிய கொழுப்புங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நெய்யே நல்ல கொழுப்பு தான். இதில் கெட்ட கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு இருக்குது, அதெல்லாம் தான் உடம்புல தங்கிடும். அந்த தங்கினதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அப்படியே ஆசைக்கு சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிட வேண்டாம். அது சுடுதண்ணி வெது வெதுன்னு நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுடுதண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் சொல்லிட்டே வரேன், உங்களுக்கு எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ, எது தோதுபடுமோ அது மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இத்தனையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறனால பதில் சொல்ல முடியாத காரணத்தினால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை சம்மந்தப்பட்ட பதில்களையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ரெமிடீஸில் எது உங்களுக்கு தோதுபடுதோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுன்ற தண்ணியில் எலுமிச்சை சாறு புழிஞ்சு அப்புறம் தேன் கலந்து குடித்தோன்னா அதனால் உடம்பு குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல் சாறு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அருகம்புல் சாறு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் தேடுங்க, கிடைக்குங்க. அருகம்புல் சாறு குடிக்கிறதுனால நமக்கு உடம்பு குறையுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வாழைத்தண்டு சாறு குடிக்கிறதுனால உடம்பு குறையும். அப்புறம் த்ரிஃப்ளா பவுடர் குடிக்கிறதுனால உடம்பு குறையும். இந்த த்ரிஃப்ளா பவுடர் குடிச்சு எங்களுக்கு உடம்பு குறையலன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த கெட்ட கொழுப்பு இல்லாமல் ஊழச்சது போடுது, அதனால தான் உங்களுக்கு த்ரிஃப்ளா பவுடர் குடிச்சும் கூட உடம்பு குறையலன்னு அர்த்தங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்க, நல்லாவே எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ வந்து அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் இருந்திருக்கு, எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருந்திருக்கு, அது வந்திருக்குன்னு அர்த்தம். அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ரெமெடி என்னென்னா சோம்பு தண்ணி இருக்கு இல்லையா, சோம்பு தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூண்டு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணுங்க, அதனால கூட உடம்பு குறையும். அடுத்தது வெந்தய கஞ்சி சாப்பிட்லாங்க. இங்கே நான் உங்களுக்கு கொள்ளை பற்றி இன்னொன்று சொல்லுங்க. கொள்ளு வந்து நல்லா உடம்பு இழைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எடுக்காதீங்க. ஏன்னா அது எடுக்கிறதுனால இந்த மூட்டு தேய்மானம் அதிகம் ஆகுதுன்றாங்க. அப்போ பார்வை வந்து கொஞ்சம் பார்வை மங்குன்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா அளவாக எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுங்க அந்த மாதிரி எடுக்கணும். இந்த உடம்பு குண்டாக இருக்கிறவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா வெள்ளையான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அதாவது பால், தயிர், அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சக்கரை எல்லாம் இருக்கு இல்லையா, அது வெள்ளையான பொருள்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உடம்பு குறைச்சி ட்ரிம் ஆன பின்னாடி வேணால் சேர்த்துக்கலாம். வாய்க்கு ருசியாக என்னென்ன தேவையோ அதை சாப்பிட்லாம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னா நிச்சயமாக இந்த உடம்பு போடுறத குறைக்கலாங்க. அப்புறம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது என்னென்னா பருப்பு கீரை சேர்க்கணுங்க. பருப்பு கீரை முட்டையெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது, சத்துக்கு சத்தும் கிடைக்கும் நமக்கு, அப்புறம் உடம்பும் போடுறத கம்மி பண்ணுங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இந்த ரெண்டு வேளை இல்லாட்டி மூணு வேளை சாப்பிட்றத ஆறு வேலையாக நாங்கள் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரெமெடி கிடைக்குங்க. நமக்கு கொழுப்பு போய் உடம்புல தங்காதுங்க. அப்பப்போ நமக்கு வந்து இந்த யூரின் போகிறோம் இல்லையா, அதில் போயிடும் கொழுப்பு, சாப்பிட சாப்பிட நமக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல யுக்தி ஆக்சுவலாக. அப்புறம் குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சுக்கணும். அதாவது பாதி வயிறுக்கு மேலே தண்ணி குடிச்சிட்டோன்னா சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவோம். இதில் பேலன்ஸ்டு டயட்டாக கரெக்டாக பார்த்து சாப்பிடணுங்க. அதாவது ரொம்ப ஒரு சில ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டோன்னா இது உடம்பு போடுது இது உடம்பு போடுதுன்னு சொல்லிட்டு நிறைய குறைச்சிட்டோன்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பு தேய்மானத்தை கொடுத்துரும், அப்புறம் முடி உதிர்றது ஆரம்பிச்சிரும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருங்க. அதனால் கால்சியம் இருக்கணும், விட்டமின் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். கார்போஹைட்ரேட் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா உடம்பு போடும், வாழைக்காய் சாப்பிட்டா உடம்பு போடும், வாய் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் ஒதுக்கணும்னா அது கூட பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வேறு மாதிரி உருவாக்கிடும். அதனால் லோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவையே கம்மியாக சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்துக்கணும், எதையும் தவிர்க்கக்கூடாது. கட்டாயம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அடிக்கடி வந்து வயிற்ற காயப்போடக்கூடாதுங்க. விரதம்ன்ற பேர்லையோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போட்டு வயிற்ற காய போட்டோம்னா நிச்சயமாக புண்ணு தான் ஆகுமே ஒழிய உடம்பும் ஊதுமே ஒழிய உடம்பு குறையவே குறையாது. அடுத்தது ரொம்ப நல்ல ரெமெடி என்னென்னா அந்த பப்பாளி காய் இருக்கு இல்லைங்க, அந்த காயில் வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, அதில் நல்லா வித்தியாசம் தெரியுங்க, உடம்பு குறையும். அப்புறம்
கொன்றை மரப்பட்டை தூளாக கிடச்சா தூளாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது தேனில் கலந்துக்கிட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போல் தேனில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி குடிச்சிட்டா நல்லா ரெமடி கிடைக்குங்க. அது சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாப்பாட்டு நேரத்துக்கும் ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்ற நேரத்துக்கும் இது போன்ற இதெல்லாம் சாப்பிட்ற நேரத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் குறைஞ்சது நமக்கு கேப் இருக்கணும். 40 நிமிஷம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கேப்பில் சாப்பிட்றது நல்லதுங்க. இன்னொன்று, அமுக்கிராங்கிழங்கு வேறு தூளையும் தேனையும் குழைச்சி சாப்பிட்லாம். அமுக்கிராங்கிழங்கு சாப்பிட்றதுனால நல்லா உடம்புல தெம்பு இருக்குங்க. அதனால் அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது மந்தாரை வேறுன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்போ குடிச்சிட்டு வாங்க. முருங்கைக்கீரை சூப்பாகவோ இல்லாட்டி கீரையாகவோ சமைச்சு சாப்பிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அயன் நிறைய இருக்கும், அதே நேரத்தில் உடம்பை இழைக்கும். நமக்கு உடம்பை இழைக்கிறதுக்கு ஒரு சில ஐட்டம் சாப்பிட்டோன்னா அப்படியே ரத்த சோகை ஏற்படுத்தும். ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் நிறைய சேருங்க, ரத்தம் ஊறும், அதே சமயத்தில் உடம்பை இழைக்கும். இது போன்ற தேர்வு செஞ்சு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல கொழுப்பும் தங்காதுங்க, அதே சமயத்தில் இந்த அயன் வந்து குறையாமல், அதாவது ரத்தம் ஊறுறது குறையாமல் இருக்கும். இப்போ ஆண்களுக்குன்னு எடுத்துட்டோம்னா ஆல்கஹால் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு உப்பிட்டு போகும், ஆனால் உடம்புல ஒன்றுமே இருக்காது, நம்ம உடல் நலத்துக்கே ரொம்ப கேடு விளைவிக்குங்க. இதில் தவிர்க்கப்பட வேண்டிய ஃபுட்டு என்னென்னு பார்த்தோன்னா நல்லா கொழுப்பு சத்துள்ள பால் குறைக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவ் போட்ட ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, டின் ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா அது சாப்பிடக்கூடாது, இந்த டின்ல அடைச்ச பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவு சாப்பிடக்கூடாது. ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நன்மைக்கு தான், நாக்கு ருசி பார்த்தோம்னா உடம்பு போடும், வேண்டாத சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அதனால பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. இதில் நிறைய அடிக்கடி காய்கறிகள் சேர்த்துக்க வேண்டியது என்னென்னா கீரை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், குறிப்பாக பருப்பு கீரை, அப்புறம் முருங்கீரை, அப்புறம் பீன்ஸு, காராமணி அதாவது தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சேர்த்துக்கணும், காலிஃப்ளவர், ப்ராக்கலி, இது போல் காய்கறிகள் எல்லாம் நிறையா சேர்த்துக்கணும். குறிப்பாக எல்லா காய்கறியும் நல்லது தான், இந்த காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் நல்ல ரெமெடி கிடைக்கும். பழ வகைகளில் ஆப்பிளும் காய்கறிகளில் ப்ராக்கலியும் சாப்பிட்டா உடம்பு குறையும், நல்லதும் கூடன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஆப்பிளில் இருக்கிற சத்து நமக்கு உடம்பு வரும், அதே சமயத்தில் ஆப்பிள் சாப்பிட்றதுனால உடம்பு குறையும். இது எதனாலன்னா இந்த ஆப்பிளும் ப்ரோக்கலியும் சாப்பிட்டோன்னா செரிமானம் ஆகிறதுக்கு அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும், அதாவது அது எரிக்கக்கூடிய சக்தி அதிகமாக தேவைப்படுகின்ற காரணத்தினால நமக்கு அது உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் உடம்பும் போடாதுன்றதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர்த்து உங்களுக்கு உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் ரொம்ப பெஸ்ட், ஸ்விம்மிங் பண்ணலாம், அப்புறம் ஜிம் போகிறதா இருந்தால் ஜிம் போகலாம், இல்லாட்டி வந்து யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபேட் பேர்ன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நிறைய இருக்குங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம உடலை கச்சிதமாக வைக்கவும் ஆரோக்கியமாக வைக்கவும் உதவி பண்ணுது. அது என்னன்னு தெரியாத காரணத்தினால நம்ம வந்து உடம்பு இலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி, நான் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.